இந்த 10.5% இடஒதுக்கீடு அதிமுக கடைசி நேரத்தில் ரொம்ப அவசர அவசரமாக கொண்டு வந்தது. திமுக தொடக்கத்திலேயே அதை அவசர அவசரமாக ஜியோ பண்ணி அதை வந்து நடைமுறைப்படுத்தினாங்க. இன்னைக்கு கோர்ட் வந்து அதை வந்து தள்ளுபடி பண்ணிருச்சு. இந்த அவசரம் ரெண்டு அரசியல் கட்சிகளும் காட்டினதுக்கான அவசியம் என்ன? இரண்டு அரசியல் கட்சிகளும் இப்படி அவசரம் காட்டியதுக்கான ஒரே நோக்கம் வந்து வாக்கு வங்கி அரசியல் தான். இன்னைக்கு ஈவினிங் எலெக்ஷன் வருதுன்னு தெரிஞ்சவொடனே அவசர அவசரமாக அந்த பில்லை பாஸ் பண்ணாங்க. கொடுத்த உடனே தான் தந்தையும் மகனும் வந்து 30 ஆண்டுகால கனவுட்டு அழுகாச்சி வீடியோலாம் போட்டதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. தேர்தலில் அது இந்த 10.5 எந்த எஃபெக்டிவும் பண்ணல, அதனால எந்த கான்ட்ரிபியூஷனும் இல்லை. இன்ஃபேக்ட் அது நெகட்டிவான இம்பாக்ட் தான் கிரியேட் பண்ணிச்சு அப்படின்னா கூட அதை எதுக்கு திமுக உடனே முந்திட்டு செய்யணும்? அதுதான் எனக்கு உள்ளபடியே புரியல. 69% கொடுக்கறதுக்கே வந்து தமிழ்நாட்டில் டேட்டா இல்லை அப்படின்றாங்க. நம்ம அதை டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது எந்த விதமான எம்பேரிக்கல் டேட்டாவும் இல்லாமல் ஒரு இடஒதுக்கீடை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா இது எப்படி வந்து இதை கோர்ட்டு ஏற்றுக்கும் அப்படின்றத வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் கையில் ஒருவேளை அதனால தான் அவங்கள்ட்ட நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் இருக்கிறதுனால இது கோர்ட்டு நிச்சயம் ஏற்றுக்காது, ஏற்றுக்காமல் குவாஷ் பண்ணிவிடும். அப்படி குவாஷ் பண்ண பட்சத்தில் அதிமுக கொண்டு வந்ததனால் திமுக அரசுடைய நீதிமன்றம் அதை வந்து குவாஷ் பண்ணிருச்சு அப்படின்ற ஒரு பழியை ப்ரொபகண்டா பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்மளும் ஏன்டா இதை வந்து நம்ம ஜியோ போட்டு கோர்ட்டில் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு 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 ஸ்டாண்டை ஏன் திமுக எடுத்துக்கக்கூடாது? 102 அமெண்ட்மெண்ட் படி எம்பிசியில் எந்த சேஞ்சையும் பண்ணுறதுக்கு மாநில அரசுகளுக்கு அதிகாரம் கிடையாதுன்னு சொல்லிட்டு 11/8/2018 அந்த அமெண்ட்மெண்ட் வந்து பார்லிமெண்ட் அமெண்ட்மெண்ட்ல கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட்ல வந்து அமெண்ட்மெண்ட். அப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பவர்ஸ் இல்லாதப்ப நீங்க எப்படி பண்ண முடியும்? நீங்க இந்த வன்னியர்களுக்கு வந்து நியூமரிக்கலி அவர்கள் ஸ்ட்ராங் அண்ட் அவர்களுக்கு பின்னால் ஒரு பெரிய அரசியல் கட்சி இருக்கு அப்படின்றதுனால தானே நீங்க அவங்களுக்கு பண்றீங்க. வோட்டர்ஸ் லைசன்ஸ் ரேஷன் கார்டு இல்லாத ட்ரைபல் கம்யூனிட்டிகள் இருக்குல்ல, ட்ரைபல் கம்யூனிட்டிஸ் இருக்கு சின்ன சின்னது எம்பிசில நீங்க எடுத்துக்கல. வெல்ஃபேர் ஸ்டேட்னா அவங்களுக்கு தான முக்கியத்துவம். அதுதான் பண்ணணும், அதை தான் நான் சொல்றேன். இதுதான் டிஃபரன்ஸ் பிட்வீன் பொலிட்டிஷியன் அண்ட் ஸ்டேட்ஸ்மேன் அப்படின்றது நான் குறிப்பிட விரும்புவதற்கான காரணம் இதுதான். அஸ்வினி வீட்டில் மட்டும் உட்கார்ந்துட்டு வந்தா போதும், நீங்க இதெல்லாம் நல்லா தாங்க பண்றீங்க. நீங்க போறீங்க அஸ்வினி வீட்டில் போய் இருக்கிறீங்க, வந்து அந்த மக்களுக்கு வந்து பட்டா கொடுக்குறீங்க. ஏன் வந்து குறவர் சமூக மக்களோட குரல் வந்து இது வரைக்கும் ஒழிக்கலைனா அவங்களோட மொத்த எண்ணிக்கையே நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 லட்சமோ என்னமோ தான் இருக்கும். நீங்கள் இந்த 10.5% கொண்டு போய் நீங்கள் ஒரு நியூமரிக்கலி பெரும்பான்மை இருக்கக்கூடிய சாதிக்கு கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் போய் வீட்டில் உட்காந்து சாப்பாடு சாப்பிட்டீங்களே அவங்க அந்த குறவர் சமூகம், அந்த குறவர் சமூகம் எப்படி போட்டி போடுவாங்க? சாதி வாரி கணக்கெடுப்பு இதுதானே சரியான மெத்தடாலஜியாக இருக்க முடியும். எவ்வளோ சாதியினர் எத்தனை நம்பர்ஸில் இருக்கிறாங்க அவங்களுக்கு ஏற்ற அதுக்கேற்ற மாதிரி தானே அவங்க இந்த ரிசர்வேஷனை வந்து பகிர்ந்து கொடுக்க முடியும். இதை செய்வதற்கு இந்த அரசு மத்திய அரசும் மாநில அரசும் தயங்குது. இப்போ நீங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு இந்தியா முழுக்க இப்போ வரக்கூடிய சென்சஸ்லேயே வச்சுக்கோமே, இந்த ஆண்டு சென்சஸ் எடுக்கணும். இதிலேயே வந்து நீங்கள் இந்த சாதின்ற கிளாஸையும் நீங்கள் கொண்டு வந்துட்டு அந்த டேட்டாவை நீங்கள் வெளியிட்டீர்கள் என்றால் இந்தியாவில் அதிக எண்ணிக்கையில் இருப்பது தலித்துகள் என்பது தெரிய வரும். எஸ்சிஆர் எஸ்டின்றதை மட்டும் அவங்க எடுக்கிறாங்கன்னு தெரியும். அந்த டேட்டாவை ஏன் அரசு வெளியிடாமல் இருக்கிறது? நான் பொலிட்டிக்கலாக என்னென்ன மாற்றங்களை இல்லைன்னா என்னென்ன ஆபத்துகளை ஏற்படுத்தி ஆகஸ்ட் மாதம் வந்து இந்த சட்டத்துக்கு தடை விதிக்க வேண்டும் என்று மனிதர்கள் தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்ட போது தமிழக அரசின் இப்போ ப்ரெசண்ட் கவர்மெண்ட் அட்வொகேட் ஜெனரல் திரு சண்முகசுந்தரம் அவர்கள் வந்து தடையெல்லாம் விதிக்கவே கூடாது அப்படின்னு ரொம்ப தீவிரமாக வாதிட்டார். அப்போது வந்து நீதியரசர்கள் வந்து சொன்னது என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாரு இதை பேஸ் பண்ணி நீ எந்த அட்மிஷன் போட்டாலும் இதோட ரிசல்ட் வரும்போது அது வந்து கேன்சல் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து இந்த இன்னைக்கு நீடிக்கக்கூடிய இந்த குழப்பத்துக்கு நீதிபதிகளுக்கும் பெரிய பங்கு இருக்குது. இந்த 116 சாதியிலேருந்து அண்ணா பல்கலைக்கழகத்தில் வாய்ப்பு கிடைக்க வேண்டியவனுக்கு இது மறுக்கப்பட்டிருக்கு தானே? கண்டிப்பாக. இப்போ அதை நீங்கள் மறுத்துட்டீங்க, அவன் அரியலூர்லேயே பெரம்பலூர்லேயே இல்லை ஒரு ப்ரைவேட் செல்ஃப் ஃபினான்சிங் இன்ஜினியர் காலேஜில் கூட அவன் படிச்சுட்டு இருப்பான். இதுக்கு நீங்கள் யார் பதில் சொல்லுங்க? அந்தவனுக்கும் போயிடுச்சு. பட் கவர்மெண்ட் இஸ் வெரி சைலண்ட், இதை பற்றி எதுவுமே பேசவே இல்லை. லட்சக்கணக்கான மாணவர்களின் எதிர்காலம் சம்மந்தப்பட்டது இல்லையா? ஃபார்ச்சுனேட்லி இந்த 6 மாத காலத்தில் டிஎன்பிசி ரெக்ரூட்மெண்ட்ஸ் நடக்கல. நீங்கள் பிஎம்கே வீக்கெண்ட் பண்ணி வன்னியர்களோட வாக்குகளை வாங்கணுன்றதுக்காக நீங்கள் இதே போன்ற அரசியலை வந்து நீங்கள் நடத்தினீர்கள் என்றால் உங்களுக்கும் சாதி அரசியல் நடத்தும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் என்ன வித்தியாசம் என்ற கேள்வி வருதா இல்லையா? வணக்கம். வணக்கம். இந்த 10.5% இடஒதுக்கீடு அதிமுக கடைசி நேரத்தில் ரொம்ப அவசர அவசரமாக கொண்டு வந்தது. திமுக தொடக்கத்திலேயே அதை அவசர அவசரமாக ஜியோ பண்ணி அதை வந்து நடைமுறைப்படுத்தினாங்க. இன்னைக்கு கோர்ட் வந்து அதை வந்து தள்ளுபடி பண்ணிருச்சு. இந்த அவசரம் ரெண்டு அரசியல் கட்சிகளும் காட்டினதுக்கான அவசியம் என்ன? வேறு ரொம்ப சிம்பிளான காரணம் தான், இதில் ஒன்றும் கம்பசூத்திரம் எதுவுமே கிடையாது. இரண்டு அரசியல் கட்சிகளும் இப்படி அவசரம் காட்டியதுக்கான ஒரே நோக்கம் வந்து வாக்கு வங்கி அரசியல் தான், வேறு எதுவுமே இருக்க முடியாது. ஏன்னா வந்து இன்றைக்கி வந்து வன்னியர்ன்றது ஒரு சைசபிள் கம்யூனிட்டின்றது தெர் இஸ் நோ டவுட். நியூமரிக்கலி தேர் வெரி ஸ்ட்ராங் அண்டு வந்து ஒரு பிஎம்கே வந்து ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டாக வந்து வன்னியர்களோட அந்த வாக்குகளை வந்து வச்சுருக்கிறாங்க. ஸோ பிஎம்கே ப்ளீஸ் பண்ணும் வன்னியர்களோட வாக்குகளை வாங்கணுன்ற நோக்கத்தில் தான் வந்து ஏடிஎம்கே பண்ணுது. நம்ம ஏற்கனவே வந்து அந்த சீக்வன்ஸ் எப்படி இந்த 10.5% இடஒதுக்கீடு அறிமுகப்படுத்தப்பட்டுச்சுன்றதை வந்து நம்ம விவாதிச்சிருக்கோம். 1 டிசம்பர் 2020 அன்னைக்கு இவர்
தமிழகம் ஸ்தம்பிக்கக்கூடிய அளவில் ஒரு போராட்டம் நடைபெற வேண்டும், 80களில் நடைபெற்ற போராட்டங்களை விட மிகப்பெரிய போராட்டம் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் சொல்கிறாரு. 1 டிசம்பர் 2020 அன்னைக்கு இந்த போராட்டம் அறிவிக்கப்படுது. அந்த போராட்டத்தில் தான் கூடாஞ்சேரி ரயில்வே ட்ரெயின் மேலே கல்லட்டு அறிஞர்களை பார்த்தீங்க. அன்று மதியமே வந்து தலைமைச் செயலகம் சென்று ஓபிஎஸ் மற்றும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சந்தித்தார். அன்னைக்கே வந்து தி அனௌன்ஸ்ட் ஒன் மேன் கமிஷன். அந்த ஒன் மேன் கமிஷனில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, டு ஃபைண்ட் அவுட் தி காஸ்ட் வைஸ் சென்சஸை எப்படி பண்ணுறதுக்கான மோடாலிட்டிஸை வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒரு 15-20 நாட்கள் கழித்து 21-2020 என்று ஜஸ்டிஸ் குலசேகரன் அவர்கள் தலைமையில் இந்த ஒரு ஒன் மேன் கமிஷனை வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்த கமிட்டி ரிப்போர்ட்டை கொடுக்கறதுக்கு முன்னாடியே வந்து 26-2-2021 அன்னைக்கு வந்து காலையில் எல்லாருக்கும் தெரியும், இன்றைக்கி மாலை வந்து தேர்தல் தேதி அறிவிக்கப்பட போகுது அப்படின்னு தெரியும். அன்றைக்கி ஆக்சுவலி அஜெண்டாவில் இல்லைன்றாங்க. அன்றைக்கி அந்த சட்டப்பேரவை கவர் செஞ்ச அந்த பத்திரிகையாளர்கிட்ட பேசும்போது காலையில் வரைக்கும் அன்றைக்கி அஜெண்டாவில் இது கிடையாது, இன்றைக்கி ஈவினிங் எலெக்ஷன் வருதுன்னு தெரிஞ்சவொடனே அவசரமாக அந்த பில்லை பாஸ் பண்ணாங்க. இந்த கிராமப்புற மாணவர்களுக்கு இந்த நீட்டில் வந்து இடஒதுக்கீடு அரசு பள்ளி மாணவர்களுக்கு கொடுக்கறதுக்கெலாம் வந்து மாதக்கணக்கில் வந்து கட்டி வச்சுருந்த அப்போதைய ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் அவர்கள் இரவோடு இரவாக இந்த மசோதாவுக்கு ஒப்புதல் கொடுத்தார். கொடுத்த உடனே தான் தந்தையும் மகனும் வந்து 30 ஆண்டுகால கனவுன்ட்டு அழகாட்சி வீடியோலாம் போட்டதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுக்கு அப்புறம் வந்து அட்லீஸ்ட் வந்து இந்த கவர்மெண்ட்டு டிஎம்கே கவர்மெண்ட் இல்லை, இப்போ இந்த 10.5 இந்த தேர்தலில் அதோடைய கான்ட்ரிபியூஷன் என்ன வந்தது? அதோடய கான்ட்ரிபியூஷன் ஒன்றும் இல்லைன்றது தான் நம்ம பார்க்கணும். அதுதான் நான் ஏன்னா இதுதான் என்னோடய முக்கியமான கேள்வி. இது ரெண்டு விதமாக இது பார்க்கப்பட்டது. இது வந்து வன்னியர் அல்லாதவர்கள் எல்லாம் ஒரு திசையில் வந்து கன்சாலிடேட் பண்ணிச்சு, அதாவது அதிமுக பாமக கூட்டணிக்கு எதிராக இந்த வன்னியர் அல்லாதவர்கள் எல்லாம் கன்சாலிடேட் பண்ணிச்சு அப்படின்றது தான் பெரும்பாலனுடைய கருத்து. ஐ திங்க் யூ வில் ஆல்சோ அக்ரி வித் தட் நினைக்கிறேன். அப்போ இந்த 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 தேர்தலில் அது இந்த 10.5 எந்த எஃபெக்டிவும் பண்ணல, அதனால எந்த கான்ட்ரிபியூஷனும் இல்லை. இன்ஃபேக்ட் அது நெகட்டிவான இம்பாக்ட் தான் கிரியேட் பண்ணிச்சு அப்படின்னா கூட அதை எதுக்கு திமுக உடனே முந்திட்டு செய்யணும்? அதுதான் எனக்கு உள்ளபடியே புரியல. உங்களுக்கு என்னென்னா, நீங்கள் சொன்னது போலவே வந்து ரொம்ப நீங்கள் சொன்ன குறிப்பிட்டது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. இது எந்த அளவில் கிரவுண்டில் வந்து ஒர்க் பண்ணுச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி ரிவர்ஸ் கன்சல்டேஷன் நடந்துச்சு. வன்னியர்களை தவிர்த்த இதர சாதியினர் அத்தனை பேரும் குறிப்பிட்ட 600 பேர் 200 சாதியோ ஆமாம், உங்களுக்கு அது தவிர வந்து தலித்ஸு அண்டு நான் வன்னியர்ஸ் எல்லாருமே கன்சாலிடேட் ஆனதன் காரணமாக தான் பாமகவும் படுதோல்வி அடைந்தது, திமுக அதிமுகவும் படுதோல்வி அடைஞ்சதை நம்ம பார்த்தோம். இந்த ஃபேக்டர் வந்து இந்த வன்னியர் ரிசர்வேஷன் எங்கே ஒர்க் பண்ணுச்சுன்னு கேட்டிங்கன்னா, வெஸ்டர்ன் பெல்ட்டில் கவுண்டர்ஸ் அண்ட் வன்னியர்ஸ் எங்கே வந்து ஜாயின் பண்ண முடியுது அந்த இடங்களில் தான் அதிமுகவுக்கு இது வெற்றியை தேடி தந்தது. உள்ளபடியே வந்து இது நார்த்து தமிழ்நாட்டில் இந்த ஃபேக்ட்ரி 10.5% ஒர்க் பண்ணியிருக்குமே, ஆனால் பிஎம்கே போட்டியிட்ட இடங்களெல்லாம் வென்றிருக்க வேண்டும். ஆனால் ரிவர்ஸ் கன்சல்டேஷன் நடந்திருக்கு. அப்படி இருக்கும்போது இது ரொம்ப இது உள்ளங்கை நெல்லிக்கணி போல வந்து எளிதான உண்மை இல்லையா? இங்கே வந்து உங்களுக்கு குறிப்பாக வட தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் கூட்டணி கட்சிகளுக்கு வெற்றியை பெற்றுத்தந்ததில் பெரும் பங்கு தலித்துகளுக்கு உண்டு. ஆனால் ஸ்டாலின் அவுட் ஆஃப் தி வே போய் வன்னியர்களை ப்ளீஸ் பண்ணுறதுக்கு தொடர்ந்து முயற்சிகள் எடுத்து கொண்டு வந்தார். உங்களுக்கு இந்த அந்த 80களில் அந்த இடஒதுக்கீடு போராட்டத்தில் உயிரிழந்தவர்களுக்கு வந்து மணிமண்டபம் கட்டணுன்ற கோரிக்கையெல்லாம் பல ஆண்டுகாலமாக இருந்துகிட்ருக்கு. ஜெயலலிதாவோ கலைஞர் அவர்களோ இதை வந்து சட்டை கூட பண்ணலை. ஆனால் ஸ்டாலின் வந்தோடனே முதல்ல எடுத்தோடனே 21 தியாகிகளுக்கு மணிமண்டபம் அப்படின்றாரு. அவசர அவசரமாக இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ரோஸ்டர் சிஸ்டத்தை வந்து ஒரு திரு ஸ்டாலின் அவர்களின் அரசு வந்து அரசாணை வெளியிட்டது. இங்கே மற்றவர்களுக்கெல்லாம் வந்து தெரியுமா தெரியாதுன்னு தெரியாது, வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் கான்ஸ்டியூஷன் லாயர்ஸ் வந்து அந்த கட்சியிலே இருக்காங்க. டேட்டா இல்லாமல் இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 94 நம்ம கொண்டு வந்த 69% இடஒதுக்கீடு 9வது அட்டவணையில் சேர்த்தாலும் கூட அதை சேலஞ்ச் பண்ணி நமது 69% இடஒதுக்கீடு கொள்கை சேலஞ்ச் பண்ண பெட்டிஷன் வந்து இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட்டில் பெண்டிங்காக இருக்குது. இந்த 69% வந்து சேலஞ்ச் பண்ணுற அந்த பெட்டிஷனில் அவங்க எடுக்கக்கூடிய மெயின் கிரவுண்ட் என்னென்னா, 69% கொடுக்கறதுக்கே வந்து தமிழ்நாட்டில் டேட்டா இல்லை அப்படின்றாங்க. நம்ம அதை டிஃபெண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது எந்த விதமான எம்பேரிக்கல் டேட்டாவும் இல்லாமல் ஒரு இடஒதுக்கீடை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா இது எப்படி வந்து இதை கோர்ட்டு ஏற்றுக்கும் அப்படின்றத வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒருவேளை அதனால தான் அவங்கள்ட்ட நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் இருக்கிறதுனால இது கோர்ட்டு நிச்சயம் ஏற்றுக்காது, ஏற்றுக்காமல் குவாஷ் பண்ணிவிடும். அப்படி குவாஷ் பண்ண பட்சத்தில் அதிமுக கொண்டு வந்ததனால் திமுக அரசுடைய நீதிமன்றம் அதை வந்து குவாஷ் பண்ணிருச்சு அப்படின்ற ஒரு பழியை ப்ரொபகண்டா பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்மளும் ஏன்டா இதை வந்து நம்ம ஜியோ போட்டு கோர்ட்டில் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு ஸ்டாண்டை ஏன் திமுக எடுத்துக்கக்கூடாது? இல்லை, நீங்கள் சொல்கிறது ரொம்ப வேலிட் பாயிண்ட்டு, நான் அதை ஒத்துக்கிறேன். என்னென்னா வந்து அதிமுக கவர்மெண்ட் போகிறதுக்கு முன்னாடி இதை வந்து லாவாக்கிட்டு போயிட்டாங்க, சரிங்களா? ஆனால் டெம்பரரி தான் சொல்லிட்டு போகிறாங்க, டெம்பரரினு சொல்லிட்டு போகிறாங்க. ஓபிஎஸ் அவர்களும் சொன்னார், வருவாய்த்துறை அமைச்சர் திரு ஆர்பி உதயகுமார் அவர்களும் இதை தான் சொன்னார், இது ஒரு தற்காலிக அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு சொன்னார். என்ன காரணம்னா, தென்பகுதிகளில் கடுமையான எதிர்ப்புகள் வந்ததை வந்து ஓபிஎஸ் அவர்கள் உணர்ந்தார். குறிப்பாக முக்குளத்தோர் சமூகத்தில் கடுமையான எதிர்ப்புகள் வந்துச்சு. இந்த கொடுத்ததுக்கு வந்து அப்போவே அந்த தென்பகுதிகளில் போராட்டம் நடந்துச்சு.
ஸோ இப்போ நீங்கள் ஸ்டாலினுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏடிஎம்கே கவர்மெண்ட்டு ஒரு லாவை கொண்டு வந்துட்டாங்க. இன்றைக்கி இருக்க கவர்மெண்ட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடியது ஆப்ஷன் வந்து ரெண்டு, ஒன்று ரிப்பீல்டு லா, அப்படி இல்லைன்னா இம்ப்ளிமெண்ட் லா. ஸோ வந்து ரிப்பீல் பண்ணாங்கன்னா இட் வில் பி பொலிட்டிக்கல் சூசைட். அதனால் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலும் கூட, ஒரு நீங்கள் ஒரு ஸ்டேட்ஸ்மேனா இல்லை வந்து வாக்கு வங்கி அரசியலை மட்டும் மையமாக வைத்து செயல்படக்கூடிய தலைவனா அப்படின்றது நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவில் தான் உங்களுக்கு தெரிய வரும். இவர் ஸ்டாலின் வந்து ஒரு ஸ்டேட்ஸ்மேனாக நடந்துக்காமல் இந்த குறிப்பாக உள்ளாட்சி தேர்தல் வரக்கூடிய இந்த சூழலில் அதை மனதில் வைத்து தான் இந்த 21 பேருக்கு இந்த மணிமண்டபம் மற்றும் இந்த இடஒதுக்கீடுக்கான அரசாணையெல்லாம் வெளியிட்டார் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து இதில் ரொம்ப முக்கியமான கிரவுண்டு வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து இதை குவாஷ் பண்ணதுக்கான முக்கியமான கிரவுண்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, 11/8/2018 வந்து பாராளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்ட அரசியல் அமைப்பு சாசன திருத்தம் 102nd அமெண்ட்மெண்ட் படி எம்பிசியில் எந்த சேஞ்சையும் பண்ணுறதுக்கு மாநில அரசுகளுக்கு அதிகாரம் கிடையாதுன்னு சொல்லிட்டு 11/8/2018 அந்த அமெண்ட்மெண்ட்டு வந்து பார்லிமெண்ட் அமெண்ட்மெண்ட்டில் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டில் வந்து, அப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பவர்ஸே இல்லாதப்ப நீங்கள் எப்படி பண்ண முடியும்? இந்த அமெண்ட்மெண்ட்டை மீண்டும் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்ஸுக்கு வந்து இந்த பவர்ஸை வந்து ரெஸ்டோர் பண்ணுறது எப்போ பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, 11/8/2021 தான் மீண்டும் இந்த பவர்ஸ் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்க்கு வருது. ஆனால் இந்த சட்டம் வந்து இதற்கு இடைப்பட்ட காலத்தில் தான் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. இதை காரணமாக வச்சாவது வந்து நான் என்ன சொல்கிறேன், உங்களுக்கு வந்து நீங்கள் வாக்கு வங்கி அரசியலை மட்டும் வைத்து நீங்கள் செயல்பட்டீர்கள் என்றால், 116 ஜாதி இருக்குது ஃபிலிக்ஸ் எம்பிசி கேட்டகரியில், டினோட்டிஃபைட் கம்யூனிட்டிஸ் 116 ஜாதிகள் இருக்குது. இதில் வந்து நீங்கள் இந்த வன்னியர்களுக்கு வந்து நியூமரிக்கலி அவர்கள் ஸ்ட்ராங்கு அண்ட் அவர்களுக்கு பின்னால் ஒரு பெரிய அரசியல் கட்சி இருக்குது அப்படின்றதுனால தானே நீங்கள் இவங்களுக்கு பண்ணுறீங்க. சின்ன சின்ன ஜாதிகள் 1 லட்சம், 2 லட்சம், 3 லட்சம்ன்ட்டு எவ்வளவு ஜாதிகள் இருக்குது. நீங்கள் இந்த இருக்கிறதுல 20 வாக்கு, அதாவது என்ன சொல்கிறது, ஓட்டர்ஸ் லைசன்ஸ் ரேஷன் கார்டு இல்லாத ட்ரைபல் கம்யூனிட்டிகள்லாம் இருக்குல்ல, ட்ரைபல் கம்யூனிட்டிஸ் இருக்குது சின்ன சின்ன, இது எம்பிசியில் நீங்கள் எடுத்துக்கலாம். வெல்ஃபேர் ஸ்டேட்னா அவங்களுக்கு தானே முக்கியத்துவம், அதுதான் பண்ணணும். அதை தான் நான் சொல்கிறேன், இதுதான் டிஃப்ரெண்ட் பிட்வீன் பொலிட்டிஷியன் அண்ட் ஸ்டேட்ஸ்மேன் அப்படின்றது நான் குறிப்பிட விரும்புவதற்கான காரணம் இதுதான். போய் வீட்டில் மட்டும் உட்காந்துட்டு வந்தால் போதுமா? வீட்டில் மட்டும் அஸ்வினி வீட்டில் மட்டும் உட்காந்துட்டு வந்தால் போதுமா? நீங்கள் இதெல்லாம் நல்லா தாங்க பண்ணுறீங்க. நீங்கள் போகிறீங்க, அஸ்வினி வீட்டில் போய் இருக்கிறீங்க, வந்து அந்த மக்களுக்கு வந்து பட்டா கொடுக்குறீங்க. ஏன் வந்து குறவர் சமூக மக்களோட குரல் வந்து இது வரைக்கும் ஒழிக்கலைன்னா, அவங்களோட மொத்த எண்ணிக்கையே நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 லட்சமோ என்னமோ தான் இருக்கும் ஒட்டு மொத்தமாக. இப்போ இதையே எடுத்துக்கலாம், நீங்கள் சொன்ன இந்த விஷயத்துக்கே வரேன். இன்றைக்கி குறவர் சமூகம் எம்பிசி கம்யூனிட்டியில் ஸ்லாபில் வருது இல்லைங்களா? நீங்கள் இந்த 10.5% கொண்டு போய் நீங்கள் ஒரு நியூமரிக்கலே பெரும்பான்மை இருக்கக்கூடிய சாதிக்கு கொடுத்துட்டிங்கன்னா, நீங்கள் போய் வீட்டில் உட்காந்து சாப்பாடு சாப்பிட்டீங்களே அவங்க அந்த குறவர் சமூகம், அந்த குறவர் சமூகம் எப்படி போட்டி போடுவாங்க? ஏற்கனவே அவர்கள் கல்வி அறிவில் மிகவும் பின்தங்கி இருக்கிறார்கள் என்பதை நம்ம மறந்துவிடக்கூடாது. இப்போ குறவர் சமூகம் இது மாதிரி ஒட்டர்னு சின்ன கம்யூனிட்டி, இது மாதிரி நீங்களும் கிராமப்புறத்தை சேர்ந்தவர் தானே, உங்களுக்கு தெரியும் சின்ன சின்ன ஜாதிகள் எவ்வளோ இருக்குது. ஒரு ஊருன்னு எடுத்திங்கன்னா மொத்தமாக 3 வீடு இருக்கும் இல்லை 4 வீடு இருக்கும். சில டிஸ்ட்ரிக்ட்ஸுக்கு பிரத்யேகமாக சில சாதிகள் இருக்கு, அவர்கள்லாம் எப்படி முன்னேறுவாங்க? நீங்கள் இந்த 10.5% 20 வந்து 10.5% வந்து ஒரு சாதிக்கு தூக்கி கொடுத்துட்டு 116 ஜாதியை வந்து நீங்கள் மீதி இருக்கிற 9.5 போய் நீங்கள் போட்டி போடுங்கன்னு சொன்னீங்கன்னா இது நியாயமா? கரெக்ட். இப்போ அவர்களுக்கு அவர்களை பற்றி நீங்கள் ஏன் கவனத்திலேயே கொள்ளவில்லை என்றால், அவர்கள் வாக்கு வங்கி இல்லை, ஒரு வலுவான வாக்கு வங்கியாக இல்லை. அப்போ நீங்கள் வாக்கு வங்கியாக இல்லாமல் அவர்களை புறந்தள்ளி விட்டு எண்ணிக்கையில் பெரிதாக இருக்கக்கூடிய வன்னியர் சமூகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் நடவடிக்கை எடுத்தால், அப்போ நீங்கள் வந்து இந்த அஸ்வினி வீட்டுக்கு போகிறது, இருளர்களுக்கு இதெல்லாம் பண்ணுறதெல்லாம் வந்து எப்படி பார்க்க முடியும்? இந்த விமர்சனம் இடத்தானே செய்யும். இதை வந்து உங்கள் நான் சொன்ன மாதிரி கான்ஸ்டியூஷன் லாயர்ஸ் இருக்காங்க, இமேஜ் அரசியல் தானே, இமேஜ் அரசியல். நீங்கள் என்ன சொல்கிறேன் நான், நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து யூ கண்டக்ட் அ காஸ்ட் சென்சஸ். பலருடைய கோரிக்கை பல ஆண்டுகளாக நம்ம சமூகத்தில் வைக்கப்படுற கோரிக்கை சாதி வாரி கணக்கெடுப்பு, இதுதானே சரியான மெத்தடாலஜியாக இருக்க முடியும். எவ்வளோ சாதியினர் எத்தனை நம்பர்ஸில் இருக்கிறாங்க அவங்களுக்கு ஏற்ற அதுக்கேற்ற மாதிரி தானே அவங்க இந்த ரிசர்வேஷனை வந்து பகிர்ந்து கொடுக்க முடியும். நான் ஏன் இதை செய்வதற்கு இந்த அரசு, மத்திய அரசும் மாநில அரசும் தயங்குது? மாநில அரசு மத்திய அரசு ரெண்டு பேருமே தயங்குவதற்கான முக்கியமான காரணங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, திரு ராமதாஸ் அவர்கள் தொடர்ந்து சாதி வாரி கணக்கெடுப்பை வலியுறுத்தி கொண்டு வருகிறார், திருமாவளவனும் அதை வலியுறுத்தி கொண்டு வருகிறார், இடதுசாரி அமைப்புகளும் கூட வந்து சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்னு சொல்கிறாங்க. மத்திய அரசு தான் உச்சநீதிமன்றத்தில் நாங்கள் சாதிவாரி கணக்கெடுப்புலாம் எடுக்க முடியாது அப்படின்ற ஒரு மனுவை வந்து இந்த அரசு தாக்கல் பண்ணாங்க. கடந்த யூபி ஆட்சியில் காங்கிரஸும் இதை எடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்தாக்க, இப்போ வந்து அவங்க எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காங்க. இதை நீ எல்லாத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து இந்தியாவில் அதிகார மையத்தில் அதிகாரம் செலுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமூகமாக இருப்பது எந்த சமூகம்னு கேட்டிங்கன்னா, பார்ப்பன சமூகம்ன்றது எல்லாருக்குமே தெரியும். அப்போது நீங்கள் ஃபைவ் கம்யூனிட்டிஸ் என்ஜாய்ஸ் 95%
இந்தியாவுடைய பொருளாதாரத்தையும் அதோடைய அதோடைய சொத்துக்களையும் அதிகாரத்தையும் 5 கம்யூனிட்டி 95% என்ஜாய் பண்ணிட்டு இருக்கு. இதுதான் ரியாலிட்டி. இப்போ நீங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு இந்தியா முழுக்க இப்போ வரக்கூடிய சென்சஸ்லேயே வச்சுக்கோமே, இந்த ஆண்டு சென்சஸ் எடுக்கணும், இதிலே வந்து நீங்கள் இந்த சாதின்ற கிளாஸையும் நீங்கள் கொண்டு வந்துட்டு அந்த டேட்டாவை நீங்கள் வெளியிட்டீர்கள் என்றால் இந்தியாவில் அதிக எண்ணிக்கையில் இருப்பது தலித்துகள் என்பது தெரிய வரும். அன்னைக்கு அப்போ நேச்சுரலி தில் கன்சால்டேட் ஆஸ் அ வெரி பவர்ஃபுல் ஃபோர்ஸ். ஒரு மாநிலத்தில் மாயாவதி மூலமாக தலித்துகள் கன்சால்டேட் ஆனதே இவர்களால் இன்றைக்கி பொறுத்துக்கொள்ள முடியலையே. இந்தியாவில் நியூமரிக்கலி இவர்கள் தான் ஸ்ட்ராங் என்பதும், இஸ்லாமியர்கள் மற்றும் கிறித்துவர்கள், தலித்து கிறித்துவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் இந்த எண்ணிக்கையெல்லாம் வந்துச்சுன்னா நியூமரிக்கலி தலித்ஸ் வில் பிகம் அ ஸ்ட்ராங் ஃபோர்ஸ். இதை கூட இவர்கள் டிசைடிங் ஃபேக்டராக மாறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. இதை கூட இவர்கள் பொறுத்துக்கொள்வார்கள். ஆனால் எண்ணிக்கையில் பார்ப்பனர்களின் சதவீதம் இவ்வளவுதான். இவர்கள் நீங்கள் குறிப்பிட்டது போல இவ்வளவு சொத்துக்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள், அதிகாரம் மிக்க பதவிகளில் இருக்கிறார்கள். நீங்கள் இது இந்த கிளாஸ் ஃபோர்லாம் விட்டுருங்க, இந்த கிளாஸ் ஃபோரு கலாசி வேலை, ரயில்வேல கலாசி வேலை ஜாஸ்தியாக இருப்பாங்க, அங்கே ஜாஸ்தி இருப்பாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா மொத்தம் 20% இருந்துச்சுன்னா 40% இருப்பாங்க அங்கே. ஆனால் நீங்கள் குரூப் 1 ஆல் இண்டியா சர்வீஸு ப்ரொஃபஸர்ஸு, இது ஐஐடிஸ் இது மாதிரியான ப்ரொஃபஸர்ஸ், ஹெச்ஓடிஸ் கம்பெனிஸ், கவர்மெண்ட் மீடியாவே எடுத்துக்கலாம், எனி ப்ரைவேட் ஃபர்ம், அந்த எலீட் டைப் ஆஃப் ஜாப்லாம் எங்கே இவங்க இவங்களோட பிற்படுத்தப்பட்டவர்கள் தாழ்த்தப்பட்டவர்களின் எண்ணிக்கையெல்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து ரொம்ப மைனாரிட்டி, ஏற்க ஃபிக்ஸ் பண்ண ப்ரொப்போர்ஷனை விட குறைவாக இருக்கும். அப்போ நேச்சுரலி யூ ஹவ் டு டூ சம் ஸ்பெஷல் டிரைவ் இல்லையா? ஸோ இவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது இந்தியாவில், இவர்கள் எண்ணிக்கையில் இவர்கள் இவ்வளோ பெருசாக இருக்காங்க, ஆனால் இவர்களோட ரெப்ரஸன்டேஷன் வந்து அரசு பதவிகளில் அதிகாரமிக்க பதவிகளில் குறைவாக இருக்கிறது அப்படின்றத கொஸ்டின் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக யூ நீட் டு செட் திங்ஸ் ரைட். இதை எப்படி ஒரு பார்ப்பனிய அரசு ஏற்றுக்கொள்ளும்? டேட்டா தான் ஒரு பெரிய த்ரெட்டு, ஒரு அரசை மாற்றுவதற்கு டேட்டா, அந்த டேட்டான்னு வரும்போது நான் கண்ண முடிப்பேன். அதான் அதுதான் நீங்கள் எடுத்தீங்கன்னா ஏற்கனவே கடந்த சென்சஸ்லேயே தலித்துகள், ஏன்னா ஒவ்வொரு சென்சஸ்லேயும் எஸ்சிஆர் எஸ்டின்றதை மட்டும் அவங்க எடுக்கிறாங்கன்னு தெரியும். அந்த டேட்டாவை ஏன் அரசு வெளியிடாமல் இருக்கிறது? அந்த டேட்டாவை ஏன் அரசு வெளியிடாமல் இருக்கிறது இந்த கொஸ்டின் வருதுல்ல. ஸோ இன்றைக்கி வந்து நான் சொல்கிறேன், நீங்கள் வன்னியர்களுக்கு 15% கூட கொடுங்க ஃபெலிக்ஸ். உங்களுக்கு 80களில் இவர்கள் நடத்திய போராட்டத்தின் விளைவாக தான் கலைஞர் அரசு வந்து இவர்களுக்கு எம்பிசின்ற அந்த ஸ்லாபை வந்து கிரியேட் பண்ணாங்க. இப்போ கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளாக இது அமலில் இருக்கிறது இல்லையா. இன்றைக்கி ஒவ்வொரு அரசு அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அரசு ஊழியர்களோட பெயர், ஜாதி, சொந்த ஊர் இது போன்ற அத்தனை விவரங்களும் ஒரு பட்டனில் அமுக்குனீங்கன்னா நீங்கள் வந்துடுற அளவுக்கு டேட்டா இருக்குது. இது போக ஒவ்வொரு அரசு அலுவலகத்திலும் மாதந்தோறும் வந்து பீரியாடிக்கல் அனுப்பணும், பிடிஎல்னு ஷார்ட்டாக சொல்லுவாங்க, அந்த பீரியாடிக்கில் அனுப்பிடும். அந்த பீரியாடிக்கில் வந்து எத்தனை பேர் புதுசாக சேர்ந்துருக்காங்க இந்த டீட்டெயில்ஸ் இருக்குது. இது போக டிஎன்பிசி கிட்ட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இருக்கா இல்லையா? ஸோ இந்த 30 ஆண்டுகளாக இவர் மருத்துவரையா சொல்கிறார்ல, மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்ட சமூகம்னு சொல்கிறாங்களே, இந்த ஒடுக்கப்பட்ட சமூகம் இந்த 30 ஆண்டுகளாக இந்த மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் என்ற இந்த கேட்டகரி, இந்த இடஒதுக்கீடு கொள்கையின் அடிப்படையில் எந்த அளவுக்கு பயனடைந்திருக்கிறார்கள்? இது இன்னும் சொல்ல போனோம்னா திரு ராமதாஸ் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த கோரிக்கையை வந்து இது ஸ்ட்ரெங்தன் பண்ணுமா இல்லையா? எடுத்து பார்த்துட்டு அவர் சொல்கிறது போலவே நாங்கள் வந்து 13% இருக்கோங்க சொசைட்டியில், ஆனால் எங்களோட ரெப்ரஸன்டேஷன் 8% தான் இருக்குன்ட்டு இன்றைக்கி இந்த டேட்டா வச்சு தெரிய வந்துச்சுன்னா யார் அப்ஜெக்ட் பண்ண போகிறா? 10.5 இல்லைங்க, 12.5 கூட நீங்கள் கொடுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லுவாங்க. அதே நேரத்தில் பிரதிநிதிப்படுத்தப்படாத இந்த சமூகங்கள் இருக்குல்ல, நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி இந்த ஒட்டர், அம்பட்டன்ற மாதிரி சில ஜாதிகள்லாம் இருக்குது, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஃபோரில் கூட இருக்க மாட்டாங்க பல இடத்துல, ஏன்னா அவங்க லிட்ரஸி ரேட்டே குறைவு. அவங்களுக்கும் ப்ரொபோர்ஷனேட்டாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த இடஒதுக்கீடு ஒரு டேட்டா கம்ப்ளீட்டாக அந்த ஒரு சர்வே எடுத்து சென்சஸ் எடுத்து காஸ்ட் வைஸ் சென்சஸ் எடுத்து இது மூலமாக இந்தந்த ஜாதிகள் இந்தந்த வகையில் பிரதிநிதித்துவப்படுத்தப்பட்டிருக்கின்றன, இங்கே ஷார்ட்டேஜ் இருக்குது, இங்கே எக்ஸஸ் இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் அதுக்கப்புறம் ஒய் டோன்ட் யூ கோ ஃபார் இட்? அதை எதையுமே நான் பண்ண மாட்டேன். அவங்க வந்து எலெக்ஷன் அறிவிக்கிற டேட் அன்னைக்கு வந்து அவங்க வந்து பில்லை கொண்டு வருவாங்க, நான் வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறது வந்து இது அப்பட்டமான வாக்கு வங்கி அரசியலாக இல்லையா? கண்டிப்பாக ஒரு திராவிட முன்னேற்ற கழகன்றது சமூக நீதி கட்சின்னு சொல்லிக்குதுண்ணா. இப்போ இந்த இடஒதுக்கீடு இந்த சமூகத்தில் ஏற்படுத்திய மாற்றம், நான் சொல்கிறது நான் பொலிட்டிக்கலாக என்னென்ன மாற்றங்களை இல்லைன்னா என்னென்ன ஆபத்துகளை இப்போ ஏற்படுத்தி என்னென்ன ஆபத்துகளை ஏற்படுத்திருக்குன்னு சொல்கிறேன்னா, நான் குறிப்பிட்டது போல் 116 சமூகங்கள் இருக்குது. குறிப்பாக தென்பகுதிகளில் நீங்கள் எடுத்துக்கொண்டிங்கன்னா கள்ளர்கள், பிரமறை கள்ளர்கள்லாம் போன்றவர்கள்லாம் வந்து இந்த எம்பிசி ஸ்லாப்பில் தான் இருந்துக்கிட்டு இருந்தாங்க. இவர்களோட வாய்ப்பு வந்து 20%லேருந்து திடீர்னு 7.5% இல்லை 2.5% குறையும் போது அவர்களுக்கான வாய்ப்புன்றதே மறுக்கப்படுகிறதா இல்லையா? கண்டிப்பாக. நீங்கள் இன்றைக்கி வந்து இந்த வருஷம் நான் இப்போ இதில் இன்னொரு சிக்கலையும் நான் சேர்த்து சொல்லிடுறேன். இந்த மேட்ரு வந்து சேலஞ்ச் ஆகுன்றது அந்த கவர்மெண்ட்டுக்கும் தெரியும், இந்த கவர்மெண்ட்டுக்கும் தெரியும். இந்த இது வரைக்கும் 46 பெட்டிஷன்ஸ் ஃபைல் பண்ணியிருக்கு. அந்த 46 பெட்டிஷனில் தான் உயர்நீதிமன்ற டிவிஷன் பெஞ்ச் வந்து இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள். ஆகஸ்ட் மாதம் வந்து இந்த சட்டத்துக்கு தடை விதிக்க வேண்டும் என்று மனிதர்கள் தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்ட போது தமிழக அரசின் இப்போ ப்ரெசண்ட் கவர்மெண்ட்டு அட்வொகேட் ஜெனரல் திரு சண்முகசுந்தரம் அவர்கள் வந்து தடையெல்லாம் விதிக்கவே கூடாது,
அப்படின்னு ரொம்ப தீவிரமாக வாதிட்டார். அப்போது வந்து நீதியரசர்கள் வந்து சொன்னது என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாரு, இதை பேஸ் பண்ணி நீ எந்த அட்மிஷன் போட்டாலும் இதோட ரிசல்ட்டு வரும்போது அது வந்து கேன்சல் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு, இதில் வந்து இந்த இன்னைக்கு நீடிக்கக்கூடிய இந்த குழப்பத்துக்கு நீதிபதிகளுக்கும் பெரிய பங்கு இருக்குது. உங்களுக்கு கவர்மெண்ட்டும் ஒரு பில்லு கொண்டு வந்து அதை ஃபாலோ பண்ணி ஜியோ இஷ்யூ பண்ணுறாங்க. எப்படி இருந்தாலும் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். மேட்ரிஸ் அண்டர் சேலஞ்ச், இதை வந்து நாங்கள் விரைவாக விசாரிக்கிறோம், எவ்வளோ விரைவாக முடியுமோ அவ்வளோ விரைவாக விசாரிக்கணும். அது வரைக்கும் அப்பாயின்மெண்ட் போடாதீங்க, அட்மிஷன் போடாதீங்கிறது ஒரு வார்த்தை சொல்லி தான் முடிஞ்சு போயிருக்கோம்ல. இதை சொல்லாமல் நாங்கள் இந்த ஜிஓக்கும் பில்லு லாவுக்கும் ஸ்டே பண்ண மாட்டோம், ஆனால் சப்ஜெக்ட் இதில் நீங்கள் இந்த சட்டத்தின் கீழ் நீங்கள் செய்யக்கூடிய நியமனங்கள், கல்லூரி அட்மிஷனு, இது எல்லாமே சப்ஜெக்ட் டு தி ரிசல்ட் ஆஃப் தி ரிட் பெட்டிஷன். இந்த ரிட் பெட்டிஷனின் இறுதி முடிவு தீர்ப்பு வரும்போது அதில் வந்து நாங்கள் இந்த சட்டத்தை ரத்து பண்ணிட்டோம்னா இந்த அட்மிஷனு கேன்சல் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் இந்த ஆண்டு மட்டும் இன்ஜினியரிங் அட்மிஷனில் 8484 பேர் இது வரைக்கும் மாணவர்கள் அட்மிட் ஆயிருக்காங்க. இவங்க எல்லாருமே எந்த கேட்டகரியில் அட்மிட் ஆயிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த நியூ ஜிஓ எம்பிசி ஒன் இயர் எதிர்காலம், இதுதான் சிக்கல். எனக்கு இதுதான் சொல்கிறேன், நீங்கள் உங்களுக்கு நீங்கள் உள்ளாட்சி தேர்தலில் ஜெயிச்சிட்டிங்க சார், இன்றைக்கி இப்போ இந்த 8484 பேரோட ஃபியூச்சர் என்ன? நீங்கள் இவங்களை கூட நாங்கள் கண்டவுன் பண்ணிடுறோம், இல்லை எக்ஸஸாக சீட்டு கிரியேட் பண்ணிடுறோம்னு கொடுத்து சொல்லியிருந்தா கூட, இந்த 116 சாதியிலேருந்து அண்ணா பல்கலைக்கழகத்தில் வாய்ப்பு கிடைக்க வேண்டியவனுக்கு இது மறுக்கப்பட்டிருக்கு தானே? கண்டிப்பாக. இந்த 10.5% இல்லைனா அவன் வந்து தேனி மாவட்டத்தில் பெருமலைக்கல்லர் சமூகத்தை சேர்ந்த ஒரு மாணவனுக்கு வந்து காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டியில் அட்மிஷன் கிடச்சிருக்கும். இப்போ அதை நீங்கள் மறுத்துட்டீங்க. அவன் அரியலூர்லேயே பெரம்பலூர்லேயே இல்லை ஒரு ப்ரைவேட் செல்ஃப் ஃபினான்சிங் இன்ஜினியரிங் காலேஜில் கூட அவன் படிச்சுட்டு இருப்பான். இதுக்கு நீங்கள் யார் பதில் சொல்லுவாங்க? போயிடுச்சு, வந்து போச்சு, இதுவும் போச்சு. இப்போ இது ஒரு திரிசங்க நிலையில் இருக்கிறாங்க, ரெண்டு தரப்பு மாணவர்களும் திரிசங்க நிலையில் இருக்காங்க. இதை வந்து ஒரு அரசியல் கட்சி, ஒரு அரசியல் தலைவர் வந்து இது மாதிரியான இப்படிப்பட்ட ஒரு நடவடிக்கைகள் பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்றதெல்லாம் யோசிக்காமல், சக அதிகாரிகளோடு கலந்தாலோசிக்காமல், உள்ளாட்சி தேர்தலை மனதில் வைத்து மட்டும் இப்படி ஒரு ஜீவோ ஆசரசமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணும். பட் கவர்மெண்ட் இஸ் வெரி சைலண்ட், இதை பற்றி எதுவுமே பேசவே இல்லை. எப்படிங்க வந்து திருடனுக்கு தேல் கொட்டுற மாதிரி இருக்காங்க, நீங்கள் என்ன பேசுவீங்க? அதிகபட்சம் வந்து அரசு தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டது, நாங்கள் உச்சநீதிமன்றத்தில் இது தொடர்பாக மேல்முறையீடு செய்வோம். மேல்முறையீடு ஓகே, அது அங்கேயும் வந்து இது லீகலா, இஸ் இட் வில் இட் ஸ்டாண்ட் 100% ரைட் இட் ஃப்ரம் மீ, திஸ் வில் நாட் ஸ்டாண்ட் ஸ்க்ரூட்டினி ஆஃப் தி கோர்ட். உங்களுக்கு எந்த இது கொடுத்தீங்கனாலும் ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த சென்சஸ் இது தொடர்பாக, அந்த இடஒதுக்கீடு தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் தொடரப்படும் அத்தனை வழக்குகளிலும் அவர்கள் கேட்பது எந்த அடிப்படையில் நீங்கள் இது கொடுக்குறீர்கள்? இதே மாதிரி இந்த அரிய வகை ஏழைகளுக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த இடஒதுக்கீடு இப்போது விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கிறது உச்சநீதிமன்றத்தில். ஆண்டு வருமானம் 800,000 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. எந்த அடிப்படையில் இந்த 800,000 நீ ஃபிக்ஸ் பண்ண? டேட்டாவை கொடுன்ட்டு தான் இன்றைக்கி உச்சநீதிமன்றத்தில் இருக்குது. நீங்கள் இது இடஒதுக்கீடு தொடர்பாக எங்கே போனீங்கனாலும், ஏன்னா வந்து இதெல்லாம் வந்து லா வெல் செட்டில்டு. இந்திரா சானே கேஸில் நம்மளோட 69% சேலஞ்ச் ஆன போய் இந்திரா சானேன்ற அந்த பிரபலமான ஜட்ஜ்மெண்ட்டில், கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் ஜட்ஜ்மெண்ட்டில் வேர் இஸ் தி டேட்டான்றது தான் கேட்குறாங்க. அன்றைக்கி இந்த அம்பாசங்கர் கமிஷன் ரிப்போர்ட்டே ஏதோ ஒன்று கொடுத்து நம்ம டேட்டான்ட்டு மேனேஜ் பண்ணிட்டோம். இப்போது இந்த 10.5% வேர் இஸ் தி டேட்டான்னு சுப்ரீம் கோர்ட் கேட்டால் நீங்கள் என்ன கொடுப்பீங்க? ஏடிஎம்கே பண்ணிட்டாங்க, நாங்கள் அதை ஃபாலோ பண்ணுறோம்னு சொல்கிறது, இதெல்லாம் ஒரு பதிலாக நம்ம எடுத்துக்க முடியுமா ஃபெலிக்ஸ்? லட்சக்கணக்கான மாணவர்களின் எதிர்காலம் சம்மந்தப்பட்டது இல்லையா? ஃபார்ச்சுனேட்லி இந்த 6 காலத்தில் டிஎன்பிசி ரெக்ரூட்மெண்ட்ஸ் நடக்கல. டிஎன்பிசி ரெக்ரூட்மெண்ட் நடந்து இவங்க வந்து எம்பிசி ஒன் இயர் கேட்டகரியில் அவங்க வந்து ஒரு 200-300 வந்து ஜூனியர் அசிஸ்டண்ட்டாகவோ இல்லை குரூப் 2 ஆஃபீஸர்ஸாகவோ ஜாயின் பண்ணியிருந்தாங்க. ஜஸ்ட் இமேஜின் தேர் ஃபேட். அண்ட் ஃபார்ச்சுனேட்லி வந்து தீர்ப்பு சீக்கிரம் வந்துருச்சு. இவங்க இன்னும் ஒரு 2 கழிச்சு தீர்ப்பு கொடுத்துருந்தாங்கன்னா என்ன ஆயிருக்குன்னு யோசிச்சு பாருங்க, எவ்வளோ ஒரு கேஸ்கேடிங் எஃபெக்ட் ஏற்படும்னு யோசிச்சு பாருங்க. நீங்கள் இந்த இதில் வந்து இந்த எம்பிசி ஒன் இயர் கேட்டகரியில் வெற்றி பெற்றவர்களுக்கு கூட நீங்கள் வந்து பரவாயில்லன்னு கண்டவுன் பண்ணி கொடுத்துடலாம். வாய்ப்பு மறுக்கப்பட்டவனுக்கு நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? 116 பேர் நம்ம சொன்ன மாதிரி சின்ன சின்ன ஜாதியில் இருப்பான். அதில் அந்த மொத்த சமூகத்திலே ஒருத்தன் கஷ்டப்பட்டு படித்து இது ஏன் வந்து இது ரொம்ப ஆபத்து தவறுன்ட்டு நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன்னா, இவங்களுக்கு இப்போ இந்த எம்பிசி ஒன் இயர்னு கொடுத்ததுனால ஒவ்வொரு ரொட்டேஷன்லேயும் இவங்க வந்துடுவாங்க. ஒரு சைக்கிள் முடிஞ்சோன்னா அடுத்து எம்பிசி ஒன் இயர்ன்ற கேண்டிடேட்டு வந்துடுவாங்க. இந்த சின்ன சின்ன சாதிகள் வந்து ரொட்டேஷன்லேயே வரமாட்டாங்க. இப்போ நீதிமன்றம் தான் அதை ஸ்காஷ் பண்ணிச்சு. நீதிமன்றம் ஸ்காஷ் பண்ணிடுச்சு. இப்போ இதுக்கு இப்போ இன்றைக்கி சிக்கல் இல்லைன்னு வச்சுங்க, நாங்கள் மேல்முறையீடு செய்ய போகணும்னு நீங்கள் என்ன அர்த்தம் வந்து? அட்லீஸ்ட் உங்களுக்கு கோர்ட்டு உங்களை காஷன் பண்ணிடுச்சுங்க. ஏன்னா வந்து மொத்தம் 7 கிரவுண்டு எடுக்கிறாங்க பெட்டிஷனர்ஸ், இதை சேலஞ்ச் பண்ணுவாங்க. 7 கிரவுண்டு எடுக்கிறாங்க, 7 கிரவுண்டையும் கோர்ட் அப்ரூவ் பண்ணிடுச்சு. 7 கிரவுண்டே அப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அந்த இந்த சட்டம் இயற்றப்பட்ட தேதியில் இது போன்ற சட்டத்தை இயற்றுவதற்கு அதிகாரம் கிடையாது அப்படின்றத தெல்ல தெளிவாக பல்வேறு தீர்ப்புகளின் கோட் பண்ணி சென்னை உயர்நீதிமன்ற டிவிஷன் பெஞ்ச் வந்து சொல்லிடுச்சு. நான் என்ன சொல்கிறேன், அட்லீஸ்ட் இந்த ஸ்டேஜ்லையாவது உங்களுக்கு இப்போதைக்கு இன்னும் ஃப்ராங்காக சொல்ல போனாலும் இப்போதைக்கு எலெக்ஷன் இல்லைங்க. எலெக்ஷனில் இன்னொன்று, பிஎம்கே ஹேஸ் பிகம் அ ஸ்பெண்ட் ஃபோர்ஸ்ன்றது அசம்பிளி எலெக்ஷன்லையும் தெரிஞ்சிச்சு, லோக்கல் பாடி எலெக்ஷன்லையும் தெரிஞ்சிச்சு. நீங்கள் பிஎம்கே வீக்கெண்ட் பண்ணி வன்னியர்களோட வாக்குகளை வாங்கணுன்றதுக்காக நீங்கள் இதே போன்ற அரசியலை வந்து நீங்கள் நடத்தினீர்கள் என்றால் உங்களுக்கும் சாதி அரசியல் நடத்தும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் என்ன வித்தியாசம்ன்ற கேள்வி வருதா இல்லையா?
நீங்கள் வந்து உங்களை ஒரு அறிஞர் அண்ணா போல ஒரு மிகப்பெரிய தலைவராக உங்களை கட்டமைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் நீங்கள் வந்து பண்ணுறீங்க. இதெல்லாம் நல்ல விஷயம், நான் வரவேற்கிறேன். நீங்கள் அது நாடகத்துக்காக பண்ணுங்கள், எதுக்காக வேணாலும் பண்ணிட்டு போங்க. அந்த மாதிரி ஒரு ஏழை புறந்தள்ளப்பட்ட மக்களின் வீட்டில் வந்து ஒரு முதலமைச்சர் போகிறது, அவர்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்குவதெல்லாம் வந்து வரவேற்கத்தகுந்த விஷயம். நீங்கள் இதெல்லாம் பண்ணுங்கள். ஆனால் அதே நேரத்தில் ஒரு பெரும்பான்மை சமூகத்துக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு சலுகைகளை வாரி வழங்குவது வந்து சமூகத்தில் அண்டர்ஸ்டேட் படுத்தாதா? நீங்கள் இப்போ கேட்டீங்க, நீங்கள் இது வந்து சோசியலாக வந்து என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு. இந்த சட்டம் இயற்றப்பட்ட போதே தென்பகுதியில் பெரிய போராட்டங்கள் நடந்தது. இந்த சட்டம் வெளிவந்த போது, இந்த சட்டம் இயற்றப்பட்ட போது இரண்டே இரண்டு தலைவர்கள் தான் வெளிப்படையாக இதை கண்டித்தார்கள். ஒன்று தொல் திருமாவளவன், இன்னொன்று ரொம்ப டீட்டெயில்டாக இதை கண்டித்தது வந்து டிடிவி தினகர். ஏன்னா அவங்களோட வாக்கு வங்கி தென்பகுதியில் இருக்கக்கூடிய கள்ளர் முக்குளத்தூர் சமூகத்தை சேர்ந்தவர்கள். அவர்களில் வந்து பெரும்பாலும் வந்து அரசு பணிகளை நம்பியிருப்பவர்கள். அட்மிஷன்ஸ் எல்லாம் தாண்டி அவர்கள், ஏன்னா அந்த ஒடுக்கப்பட்ட சமூகன்றதுனால அந்த இதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு வந்து நமக்கு அரசு பணி தான் நமக்கு உதவுன்றதுக்காக அவங்க பண்ணிட்டுருக்காங்க. இப்போ அவங்களோட 7.5% நீங்கள் சுருக்குனீங்கன்னா அவர்கள் அவங்களும் நியூமரிக்கலி ஸ்ட்ராங் சவுத்தில். இதனால்தான் ஓபிஎஸ் வந்து இதை சொன்னார் தற்காலிகமான அரேஞ்ச்மெண்ட்னு. எடப்பாடி வந்து வாயை திறக்கல. ஓபிஎஸ் வந்து தற்காலிகமான அரேஞ்ச்மெண்ட்னு சொன்னதுக்கான காரணம் அங்கே போய் அவர் மூஞ்சை காட்டணும் இல்லை. இது நான் என்ன சொல்கிறேன், இப்போ ஒரு சமூகத்தையும் இன்னொரு சமூகத்துக்கு எதிராக திருப்பி விடும் வேலையாக இல்லையாது. கண்டிப்பாக, ஏன்னா ரெண்டு மத இதர சமூகங்களும் சரி இதுவும் சரி, இன்னொன்று திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த அசம்பிளி எலெக்ஷன் ரிசல்ட்டை வச்சாவது பாடம் கற்றுக்க வேணாமாங்க. உங்களுக்கு ரிவர்ஸ் கன்சல்டேஷன் நடந்திருக்கு. நீங்கள் இல்லை பிஎம்கேவோட க்ளவுட்டை உடச்சிட்டு நாங்கள் வந்து வன்னியர்களோட வாக்குகளை கவர்வதற்காக நாங்கள் இந்த மாதிரி விஷயங்களை நாங்கள் செய்கிறோன்னா இது வந்து திஸ் இஸ் லீடிங் டு சோஷியல் அண்ட்ரஸ்ட் இல்லை. அட்லீஸ்ட் உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பு வந்த பிறகாவது நாங்கள் ஒரு ஓய்வு பெற்ற நீதி அரசு தலைமையில் நாங்கள் ஒரு கமிட்டி அமைத்து ஆந்த்ரோபாலஜிஸ்ட்டு எல்லாரையும் எடுத்து வில் கண்டக்ட் அ டீட்டெயில்டு ஸ்டடி. முடிச்சுட்டு நாங்கள் வந்து இதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, இதுக்கான மாடாலிட்டிஸை நாங்கள் திங்க் பண்ணணும்னு சொல்லி தானே அது ஒரு சரியான அரசாங்கம். அவசர அவசரமாக நாங்கள் மேல்முறையீடு சொன்னோம்னு சொன்னோன்னா உச்சநீதிமன்றம் மட்டும் அருமையான நடவடிக்கை நான் சொல்ல போகிறாங்க. அங்கேயும் போய் குட்டு வாங்கிட்டு தான் வர போகிறீங்க நீங்கள். இப்போ இதனால் இந்த கன்ஃபியூஷன் நீடிக்கிறதுனால இந்த அட்மிஷன் இதிலெல்லாம் எவ்வளோ குழப்பங்கள் நடக்குது. இப்போ நம்ம நவம்பரில் இருக்கோம் ஃபெலிக்ஸ், அட்மிஷன்லாம் முடிஞ்சு 3 மாதங்கள் ஆகுது. மாணவர்கள் இப்போ ஃபீஸ்லாம் கட்டிட்டு கல்லூரிகளும் திறக்கப்பட்டு விட்டன இல்லைங்களா? இப்போ இது எவ்வளோ பெரிய சிக்கல் உருவாக்குது. இது வந்து ஒரு நல்ல அரசு செய்யக்கூடிய காரியமான்றதான் என்னோடய கேள்வி. ரொம்ப நன்றி, வணக்கம்.